மெஷரிங் கப்ஸ்ல 2 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் வந்து ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 4, ஒரு 3 கிரீன் சில்லி பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பாதி பெரிய தக்காளியில் பாதி கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடிசியம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா மிக்சியில் வடைக்கு நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்பவும் போரா ஒரு மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு மீடியம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா வடை கறி செய்கிறதுக்கு பருப்பெல்லாம் அரைச்சிட்டேன் மிக்சியில். ஸோ இது பாருங்கள், ரொம்பவும் பேஸ்டால் ரொம்பவும் குறைக்குறன்னு இல்லை, மீடியமாக அரைச்சிட்டோம். நம்ம வடை சுடுறதுக்கு செய்வோம்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டில் வந்து அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டில் வந்து அத்தை என்ன கலந்துருக்காங்கன்னா, வெங்காயம் நான் சொன்னல ஒரு 3-4 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அப்புறமேட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வைக்க போகிறாங்க, மிக்ஸ் பண்ண போகிறாங்க. வடை ஃபஸ்ட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடைக்கறி செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் கடாயில் எண்ணெய்லாம் வச்சுட்டாங்க, சூடாகுது. ஹாய் சொல்லு ஹரின். சரி, நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்க என்ன சூடாயிட்டு இருக்கு. என்ன சூடானதும் நம்ம அதில் வடை சூட போகிறோம். அத்தை வந்து வடை போட போகிறாங்க, பார்க்கலாம் வாங்க. பாருங்க முதல் வடை போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வடை எல்லாமே எல்லா வடையும் தட்டிடலாம். எல்லா வடையும் தட்டி போட்டு வடை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நம்ம வடைக்கறி செய்யும் போது வந்து இந்த மெத்தடில் தான் செய்வாங்க எல்லாருமே. ஸோ இது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். வடை எல்லாம் போட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் அப்புறம் போடலாம். ஸோ இப்போ பாருங்க, வடை வந்து ரொம்பவும் ப்ரௌன் ஆகலை. நம்ம நார்மலாக வடை சுடும்போது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும்ல, ஸோ அந்தளவுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் பொன்னிறமானதும் நம்ம வந்து எடுத்துடலாம். அதை இப்போ எடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது வந்து எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேட்ச் போட்டுடலாம் நம்ம. எடுத்தாச்சு. இந்த கலர் வர வரைக்குமே நீங்களும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் எல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது. அப்புறம் இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அந்த வடையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நம்ம பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வடை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ வடை ரொம்ப டேஸ்டாக இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்த வடையை வந்து தண்ணியில் போட போகிறோம். தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இது பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க. இப்போ வந்து வடை சூட்டுருந்தோம்ல, அந்த கடாயிலே அந்த எண்ணெயிலே நம்ம வந்து எண்ணெய் அந்த சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து சோம்பு போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். இதில் வந்து எந்த பட்டைலவங்க அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் சோம்பு தான் சேர்க்க போகிறோம். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன், சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை அதுவும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து மசாலா ரொம்ப இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து செஞ்சுருந்த வடைக்கறியில் நான் சேர்த்துருந்தேன், ஆனால் அத்தை வந்து சேர்க்கல, ஏன்னா மாமா அத்தை வந்து அவ்வளோ மசாலா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வெறும் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்காங்க, சோம்பு கருவேப்பிலை போட்டாச்சு, அடுத்தது வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ வடையை பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்கல்ல, அதை நல்லா போட்டு நல்லா மசிச்சு சின்ன சின்ன பீசஸ் மாதிரி ஆக்கிக்கிறாங்க, உதிர்ந்து விட்டுக்கிறாங்க. அதை பாருங்கள், நல்லா அதை வந்து உடைச்சிட்டாங்க. அந்த வரைய என்னால் பிச்சு பிச்சு உடைச்சிட்டாங்க. வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அத்தை எல்லாமே கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க, அப்படியே டைரெக்டாக செய்யாதீங்க. அதோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் தான், நம்ம கையை வந்து அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கணும், வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து கவனமாக இருங்க. அதில் இப்போ நல்லா கரைச்சிட்டாங்க அந்த தண்ணியிலேயே. அடுத்தது பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மசாலாலாம் அவ்வளோ சேர்க்காததுனால வயசானவங்களுக்கும் ரொம்ப வந்து ஹெல்தி. சின்ன குழந்தைங்க வந்து நம்மலாம் இல்லை டீனேஜ் வயசு இல்லை நம்ம அப்படின்னா பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம், பட் வயசானவங்களுக்கு அவ்வளோ வந்து ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்லது. வெங்காயம் பாருங்கள் வதங்கிட்டு இருக்கு, நல்லா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறாங்க. எவ்வளோ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா அதை போட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வாட்டி.
அடுத்தது பாருங்க, வடையை நம்ம சேர்க்க போறோம். இது வந்து அந்த தண்ணியில கரைச்ச வடை, அதோட அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அத்தை. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது, நானே செஞ்சது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஸோ நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான், அந்த தண்ணியோட அந்த வடை உதிர்ந்து வச்சுருந்தாங்க, அதை நல்லா சேர்த்து கலந்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து இதில் மசாலா. மசாலானா எக்ஸ்ட்ராவான இந்த கரம் மசாலா, தனியா மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. மஞ்சள் தூள் எப்போத்த போடணும்? மஞ்சள் தூள் கிடையாதான், ஸோ வெறும் மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்காங்க இப்போது. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போவே கலர் நல்லா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் கம்மியாக தான் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு வந்து உப்பு இப்போ தான் போடுறோம். ஸோ ஆல்ரெடி வடையில் கொஞ்சம் போட்டிருந்தாங்க, இப்போ மறுபடி இந்த கிரேவியில் மறுபடியும் உப்பு சேர்த்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி திக்காக வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுக்கலாம், இல்லாட்டினா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்தாச்சு, ஸோ கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது எவ்வளோ நேரம் வைக்கணும்? கொஞ்ச நேரம் கொதிக்கணும், அவ்வளோதான், நம்மளோட வடக்கறி ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு மெயினாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நான் சொன்ன மாதிரி. ஸோ இட்லி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இது நல்லா கொதி வரட்டும், நம்ம அப்புறம் காட்டலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு, ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பெல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது வடைக்கறி. ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வேறு கிண்ணத்தில் அதை மாற்ற போகிறோம். பாருங்கள் வேறு பவுலில் வந்து நம்ம அதை மாற்றியாச்சு. ஸோ சைட் பை சைடு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இட்லியோடு சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணுறத காட்டுறோம் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு வடைக்கறி. இப்போ இட்லி மாவு பாருங்கள், ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு உப்பெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சோடா மாவு கலந்துப்போம், அப்போ தான் வந்து இட்லி ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஃப்ளஃபியாக அப்படி இருக்கும். பாருங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டிருக்காங்க சோடா மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் மாவில் சேர்த்து கரைச்சிட்டோன்னா மாவு தோசை இட்லி எது ஊற்றினாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் ரொம்பவும் சேர்த்துக்காதீங்க சோடா மாவு, எப்பயாவது ஒரு தடவை, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இட்லி ஊற்றிட வேண்டியதான். இட்லி எல்லாம் ரெடி ஆனதும் நான் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வீடியோ எடுக்கும்போது இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கேட்டுட்டு இல்லாட்டினா மொபைலில் கையில் வச்சுட்டு எடுக்கிறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டம். அந்த மொபைலில் தான் எல்லா வீடியோஸும் இப்போதைக்கு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஸோ அவனை பார்க்கலாம் வாங்க. ஹரின் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு ஹரின். ஹரின் ஹாய். ஸோ அவர் வந்து இப்போ ஹாய் சொல்கிற மூடில் இல்லை, அப்புறம் பேசலாம் நம்ம அவர்கிட்ட. நாங்கள் பார்க்கலாம். வதற்கறி செஞ்சிருக்காங்க. அப்போ அப்போ இட்லி இட்லியில் வச்சு சாப்பிட்டா டேஸ்டாக ரொம்ப உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இட்லி வெந்துடும். ஸோ பார்க்கலாம். ஸ்டீம் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இட்லி பாருங்க நல்லாவே சாஃப்டா இருக்கு. தொட்டு பார்க்கலாம் வாங்க, தொட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியா எவ்வளோ சாஃப்டா இருக்கு. வாங்க எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பிளேட்ல. இப்போ ஸோ இட்லி வடைக்கறி ரெண்டுமே ரெடி. ஸோ பார்க்கலாம் வாங்க. பாருங்க இட்லியும் ரெடி வடைக்கறியும் ரெடி. ஸோ ரெண்டுமே பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஹரின் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லாமோ? சோ அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நீங்களும் இந்த மாதிரி வடைக்கறி வந்து செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுவும் மசாலாஸ்லாம் கூட நம்ம அவ்வளோ போடல இல்லையா, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான். வேற எந்த எக்ஸ்ட்ரா கரம் மசாலா போடல, தனியா பவுடர் போடல. ஸோ வேற எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கேன். ஸோ கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் மறுபடி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.